Hello everyone, I am DhanushPriya from 3rd BCom, KSR College of Arts and Science for Women. Today we discuss about the GST. What is GST? It is called Goods and Service Tax. The first GST started in the year of July 1, 2017. Before the GST, there are 13 types of taxes. It is called as sales tax, service tax, and the entertainment tax, road tax, etc. But now, this 13 taxer comes in one tax. It is called GST. In GST, there are three types of tax. It is called UGST, SGST, CGST. CGST means Central Goods and Service Tax. SGST means State Goods and Service Tax. UGST means Union Goods and Service Tax. GST rates வந்து கோல்டுக்கு வந்து 3% இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து 0.25% இது பண்ணுறாங்க, லக்ஸரி குட்ஸ்க்கு 28% இருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் ஆல்கஹால் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது. ஜிஎஸ்டியில் நம்ம வித்தின் ஸ்டேட்டில் நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம்னா சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வித்தின் யூனியனில் நம்ம ஜிஎஸ்டி பண்ணோம்னா யூஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் நமக்கு பில் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து இப்போ நம்ம ஸ்டேட்க்கு ஒரு கூட்ஸ் நம்ம வாங்குறோம்னா அப்போ நமக்கு வந்து ஐஜிஎஸ்டி நமக்கு கொடுப்பாங்க. ஐஜிஎஸ்டி மீன்ஸ் இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே நம்ம பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கும்போது கொடுப்போம். அப்படி நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஜிட் நம்பர் 15 டிஜிட் நம்பர் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. யாராக இருந்தாலுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த 15 டிஜிட் நம்பர் வாங்கணும். அந்த 15 டிஜிட் நம்பர் அவங்க எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா ஸ்டேட்லேருந்து 2 நம்பர் எடுத்திருப்பாங்க, பேன்லேருந்து 10 நம்பர் எடுத்திருப்பாங்க, கண்ட்ரிலேருந்து 1 நம்பர் எடுத்திருப்பாங்க, பிஸ்னஸ்லேருந்து 2 நம்பர் எடுத்துப்பாங்க. இந்த 15 டிஜிட் நம்பர் எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரே நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் இந்த 15 டிஜிட் நம்பர் வேரி ஆகும். இப்போ இந்த 15 டிஜிட் நம்பர்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் இதில் வந்து எந்த ஃப்ராடும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் நமக்கு என்னன்னா இந்த 15 டிஜிட்டில் நமக்கு நம்ம எப்போ அந்த கூட்ஸ் வாங்குகிறோம், அதனோட ரேட் என்ன, அதனோட அமௌண்ட் என்ன, அதனோட பில்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஜிஎஸ்டினால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் இதில் எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது, எந்த ஒரு எரரும் நடக்காது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து டபுள் டாக்ஸேஷன் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஒன் ஃபார் பிகாஸ் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஆர்பிஐயில் 300 கம்பெனிஸ் வந்து அவங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க பிஸ்னஸை. ஸோ ஜிஎஸ்டி வந்ததுக்கு காரணமே இதுதான். ஜிஎஸ்டி வந்து பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் ஒண்டர்ஃபுல் ஆப்ஷன்.